வச்சா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல நான் தாஜா பண்ணி வச்சேன். எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன வாசனை திரவியம் பயன்படுத்துற? இது வந்து எனக்கு வந்து எனக்கு சென்டிமெண்ட்டா ஒரு சென்ட். அதான் சென்டிமெண்ட். அப்படி ஒரு சென்ட் நான் ரீசெண்டா பார்த்தது இல்ல. டீசன்ட்டா இருக்க நான் பார்த்தேன். லெவானின் பேரு. அப்படியா? ஆமா. அதான் அழுது. ஒரு ஒரு நல்ல அனெக்டோட் ஒன்று நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க, பட் எனக்கு அது ஆடியன்ஸ் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நீ என்ன வேணா பேசலாம். என்ன வேணா? நோ ரிசர்வேஷன். யூ கேன் காமெண்ட் ஆன் மீ. நோ சென்சார். எவ்வளவு மணி வேணா பேசலாம். அப்படிதான் எல்லாரும். ஒரு நாடகக்காரன் நான் கேட்கறேன். இப்ப நான் என்னோட சாக்லேட் கிருஷ்ணான்ற டிராமா வந்து பிரமாதமா போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து இந்த காப்பி அடிச்சு தழுவி இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுடைய கலியுக கண்ணன் தான். சரி, கலியுக கண்ணன் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும் தெரியுமா? என்ன பாத்து இவ்வளவு வியாதி வந்திருக்கு, டெராமைசின், எரித்ரோமைசின், மைசின், மைசின், ஆமா ஆமா, மைலாட், இது மைலாடு, அதெல்லாம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்ங்கிறது கவிஞரோட மனுஷனோட ஆசை. என்ன மனிதன் கடவுளாக வேண்டும்ங்கிறது கடவுளோட ஆசை. ஸோ அந்த கடவுள் வந்து மனுஷனோட பழகினா என்ன ஆகும் அப்படிங்கிறோட வெளிப்பாடு தான் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். நல்லா பார்த்தேன்னா கிருஷ்ண விஜயம் தான் கலியுகண்ணன் படம் ஆச்சு. ஆமாம். கடவுளும் கந்தசாமி எல்லாம் மாக்கிங் அட் காட். என்னதில் அப்படி இல்லை, கடவுள் தான் சுப்ரீம். சுப்ரீம். ஆனால் மனிதன் முட்டாளாக இருக்கான். ஒரு அறிவற்ற ஒரு குழந்தைய அது வேணும்னு பிழ செய்யறதுன்னு தாய் நினைக்க மாட்டான் இல்லையா? அந்த ஆங்கிள் தான் என்னது. நான் இன்ஃபேக்ட் அதை தான் ஃபாலோ பண்ண. டோட்டல் அந்த ஆங்கிள் தான். நீ பார்த்தனா இன்டர்வல் வரைக்கும் அவனை அலோவ் பண்ணுவார் கிண்டல் பண்ணுறதுக்கு. ஏதோ கீதையில் சொல்லியிருக்கேங்கிற இதெல்லாம் ஏதோ போதையில் சொல்லியிருக்கீர்னு சொல்லுவான். அதே வாய் வேறு மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் மாற வைப்பேன். அது கிருஷ்ணனே மாற வைப்பார். கிருஷ்ணன் மாற வைப்பேன். இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் உனக்கு தீங்கு நினைக்க பயப்படுவேன். போலீஸ்காரர் இல்லை, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். இன்விசிபிள் சாட்சி ஒன்று இருக்கு. அண்டு என்னை நெறிப்படுத்துறது அது. நான் சொல்லது புரியல. கடவுளுக்கு அது நம்பிக்கை தான். இல்லை, இந்த முருகருக்கு மயில், மகாவிஷ்ணுக்கு கருடன், ஒரு வாகனம் மாதிரி நமக்கு வாகனம் கடவுள். நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இல்லை இல்லை இல்லை, முருகனுக்கு மயில் எல்லாம் ஒரு கான்செப்ட் தானே. கான்செப்ட் தான். இப்போ மயில் மேலே ஏறி முருகன் பிறகுதான் நம்ம மயில் மேலே ஏறி உட்காந்து மயில் நெசுங்கி போடும். நெசுங்கி போடும். புரிஞ்சா? அதெல்லாம் இப்போ தத்துவார்த்தமாக பேச வேண்டிய விஷயம். நான் சொல்ல புரியல. இந்த கடவுள் தத்துவத்தையே கடவுளெல்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. உணர்தல் தான். உணர்தல். நான் உனக்கு நாடகம்னு சொல்கிறதுனால ஒன்று சொல்கிறேன். உனக்கு இந்த கேள்வியை நான் ஒரு நாடகத்தில் எழுப்பினேன். அந்த நாடகம் வந்து விஎஸ் ராகவனும் ஸ்ரீகாந்தும் ஹைட் பண்ணது. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி என்னுடைய நாடகம் தான் அது. அந்த நாடகம் அந்த அந்த நாடகத்தில் கடவுள் இருக்காரா இல்லையா அதை நிரூபி அப்படின்னா, அவர் ஒருத்தர் ஒரு பாதிரியார், கிறிஸ்டியன் பாதிரியார் வருவார். இப்போ இவ இது யார்? உன்னுடைய அம்மா. அது யார்? உன்னுடைய அப்பா. அப்பான்னு எப்படி எப்படி நிரூபிப்பா? எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்க இவர் தான் உன் அப்பான்னு. சரி, அம்மா போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா? எங்கள் அம்மா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா பத்தினி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அல்லது எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எடுத்த கல்யாண ஃபோட்டோ இருக்கு. கல்யாண ஃபோட்டோவில் கணவன் மனைவின்னு காட்டும். ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். அப்பா அம்மான்னு காட்ட. அப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அம்மா சொல்கிற ஒரு வார்த்தையை நம்புற. ஆனால் உங்கள் அம்மாவை பார்த்து அம்மா இவர் தான் என் அப்பான்னு நிரூபின்னு கேட்குறேன்னா உங்கள் அம்மா எப்படி நிரூபிக்க முடியும்? அதனால தான் காட் இஸ் அ ஃபேக்ட் விச் கேன் பி அப்ரூவ்ட் கனாட் பி ப்ரூவ்டுன்னு டைலாக் வரும். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். பிஎஸ் ராவன் பேசுவார். நிரூபிக்கவே முடியாது. இது பியூட்டிஃபுல் டைலாக் இருக்கட்டும். ராமநாராயணன் ஒரு படத்தில் கிளப்பி இதை வச்சுக்கிட்டார். மந்திராலய மகான் நீதான் முதல்ல டைலாக் எழுதினேன். ஒரு வரி எழுதினான் என் கிட்ட சொன்னேன், இட் சிம்பிளி எலக்ட்ரிஃபைடு மீ. அந்த புவனகிரியிலேருந்து வர்றார் சுசீந்திரர் மீட் பண்ணுறச்சே, ஒரு சுசீந்திரர் மீட் பண்ணுறார். அவர் நீ யாரப்பான்னு கேட்குறார். அதை தெரிஞ்சுக்க தான் உங்ககிட்ட வந்தேன் சொல்லிட்டு பண்ணீங்க. அதுதான் டைலாக். அது அவ்வளோ பிரமாதமாக எழுதின உடனே நேர் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. அது ஏதோ தலையெழுத்து அப்போ போயிட்டு அது. நான் தான் அதை வச்சு தான் அப்படி தான் இருக்கணும். ஃபிலோசாபிக்கல் ரஜினி சார்ட்டே சொன்னேன் சார். அவர் ரஜினி சார் சொன்னேன், என்னோட ராகவேந்திர படம் வந்து ஃப்ளாப் ஆன போது எனக்கு ராகவேந்திர பேரில் கோவம் வந்தது அப்படின்னா. சார் எனக்கும் ராகவேந்திர பேரில் கோவம் வந்தது சார் அப்படின்னா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை சார் ராகவேந்திரக்கு நான் தான் சார் எழுதினேன், உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கும் உங்களை அப்போ தெரியாது பெருசா. நீ ஆமாம் சார், அதுக்கப்புறம் வந்து வேறு சர்க்கம்ஸ்டன்சஸ்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல, வேறு யாரோ ஒருத்தர் எழுதினா. ஸோ எனக்கு அந்த கோபம். பட் ராகவேந்திரர் நினைச்சார் அருணாச்சலம் முடித்தார். அதான் ஆண்டவன் நினைக்கிறேன் அருணாச்சலம் முடிக்கிறான்னு நான் எழுதி கொடுத்தேன் உங்களுக்கு பஞ்சிட்டேலாக்கா அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். இல்லை இல்லை, நான் நீ தான் ரஜினிக்கே டைலாக்லாம் எழுதியிருக்கிய பின்னாடி. நான் சொல்ல வருது என்னன்னா, நீ வந்து
அவர் ராஜ்குமார் நடித்த ராகவேந்திரா பார்த்ததே ஐயோ ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பராக இருக்கும். இது படம் பூரா வீண வித்வானாவே வந்து அவர் வீண வித்வானா மெயின் நமக்கு. ஆமாம் ஆமாம், நான் சொல்கிறது புரியல. ஐன்ஸ்டீன் வரலாறு எடுக்கிறையா, ஐன்ஸ்டீனுக்கு பொழுது போடலன்னா வயலின் வாசிப்பார், அதுக்காக வயலின் வித்வானாவே ஐன்ஸ்டீன் வரலாறு எடுக்கலாமா? லால்குடி ஐன்ஸ்டீன் இல்லை மெயினாக உங்கள்கிட்ட நான் ஃபேனாக இருந்தது காரணம் உங்களுடைய லிரிக்கோ அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நகைச்சுவை. ஆமாம், இப்போவும் ஞாபகம் இருக்க ஒருத்தர் நானும் நீங்களும் காரை விட்டு இறங்குறோம் தசாவதாரத்தில் ஒரு ஷூட்டிங்காக உங்களை கூண்டு போக சொன்னேன், நான் உங்களை வீட்டுக்கு வந்து கூண்டு போகிறேன், போய் இறங்கணும் லைட் பாய் அறவத்தை கேட்டா சார் எப்பவுமே ஜிப்பாவா அப்படின்னு கேட்டான். ஆமாம் என் வெதரை கேத்த கதறு அப்படின்னு அந்த சாமர்த்தியம் அந்த எதுகை மோனை வந்து சொக்கா பாக்கெட்ல நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க எப்போ உங்களுக்கு உங்களுக்கு சொக்கா பாக்கெட்ல பியூட்டிஃபுல் ஜிப்பா பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. அதுல நீங்க என்னன்னா அபிஷன் மிகில கமல் சாரே ரொம்ப அரண்டு போயிட்டார். இந்த சண்முகா உனது படைப்பில் சிறந்து விளங்கும் பெண்ணையா. ஆமா, சண்முகா அண்ணாச்சிய சொன்னீங்களே உன்னது படைப்பில். கரெக்ட் கரெக்ட், அது கமலையே சொன்ன. கமலையே சொன்னீங்க, அது ரொம்ப பிரில்லியன்ட். அது அதே மாதிரி இந்த காசு மேல ராசலட்சுமி வீட்டுக்காத ராசலட்சுமி தட்டுக்கிற நேரம் இது அவங்க அம்மா பேரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சரி அந்த ஒரு அந்யோன்யமா எழுதுறதுங்கிறது இருக்கேன். நீங்க ஏ எம்ஜிஆர் எழுதின போதே நீங்க வந்து மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும். ஆமா ஆமா ஆமா, எவ்வளோ விஷயங்கள் நீங்க இல்ல மெனி சாங் கம்போசிங் நீ கூடயே உட்காந்துட்டு இருந்திருக்கேன். நீங்க டிராயிங் நல்லா போடுவீங்கன்னு எனக்கு எனக்கு உங்களுக்குள்ள இன்னொரு ஒரு ஒற்றுமை என்னன்னா நீ நல்லா ஓவியம்னு எனக்கு தெரியும். எனக்கு நான் டிராயிங் போடுவேன் நானு. நீங்க வந்து ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லிருக்கீங்க டிராயிங்கை போட்டுட்டு ராஜாஜிட்டையும் காமராஜர்ட்டையும் அது என்னன்னா காமராஜரும் ராஜாஜியும் இரு துருவங்களும் அரசியலில் இருந்தாங்க. 1952 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டே இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி வந்தது. அப்போ காமராஜர் காப்பாற்றுறதுக்கு ராஜாஜியை விட்டா ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஃப்ரேமுக்குள்ளே ராஜாஜி வந்து ராஜாஜி பிகேம் த சீஃப் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டர்னு பேர், பிரசிடென்சி தான் இருந்தது அப்போ. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியில் ஒன்றா வராங்க ஒரு ட்ரெயினில் பக்கத்து பக்கத்து ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில், அதில் காமராஜர் அதில் ராஜாஜி வராங்க. எல்லாருக்கும் ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருப்பார், நான் ராஜாஜி படத்தையும் வரைஞ்சி காமராஜ் படத்தையும் வரைஞ்சி அவங்ககிட்ட கைவித்து வாங்கினான்னு. சரி வாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு, நான் கார்த்தால 6 மணிக்கு வந்து அந்த ட்ரெயின் அது ஒரு 5 நிமிஷம் தான் நிற்குங்க. நான் போய் ராஜாஜி கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு போய் இந்த பையன் உங்கள் படத்தை வரைஞ்சிருக்கான். ராஜாஜி எப்படி பார்த்தாரு, ராஜாஜியுடைய கையெழுத்து எனக்கு தெரியும், இராஜகோபாலாச்சாரியம் தான் எழுதுவார். ஆனால் ராஜகோபாலாச்சாரியன் இப்படி எஸ் படுக்க வச்ச மாதிரி ராஜகோபாலாச்சாரியன் இப்படி எழுதினார். நான் வந்து சார் நான் தீபாவளி கல்கி தீபாவளி மில்லர்லாம் உங்கள் கையெழுத்தை பார்த்துருக்கேன் சார், உங்கள் கையெழுத்து மாதிரி இல்லையான்னு ராஜாஜி கிட்ட. படமும் நாம என் மாதிரி இல்லையே, அதனால கையெழுத்தையும் மாதிரி இல்லைன்ட்டார் அவர். உடனே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் காமராஜ் ட்ரெயின் புறப்பட போகிறது, காமராஜிட்ட போனேன். காமராஜ் படத்தை படித்த உடனே கூ காமராஜ் அப்படின்னு தமிழில் நீட்டாக கையெழுத்து போட்டு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு முதுகில் தட்டி கொடுத்தாரு. நான் இறங்கிட்டேன், அவர் அந்த ஆள் வந்து படம் என் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். அது சின்ன வயசு தானே, ஒரு பார் உடனே போட்டு கொடுத்துட்டாருன்னு. அது காமராஜர் காதில் விழுந்தோடனே அவர் பேர் அந்த சத்தியமூர்த்தின்னு பேர், ஸ்ரீரங்கத்தில் காங்கிரஸ் தலைவர், அவரை கூப்பிட்டார். இந்த படமும் என் மாதிரி தான் இல்லை, பாவம் அந்த பையன் ஆசையாக வரைஞ்சிருக்கானே வருத்தப்பட போகிறான்னு போட்டு கொடுத்தேன். சீ த டிஃபரன், அதான் காமராஜ். காமராஜ் அதுக்காக சொல்ல வந்தேன். நம்ம சினிமாவை பற்றி நிறைய பேசுவான். நீ வந்து இந்த சதி லீலாவதியில் அந்த ஊர்வசி சிஸ்டர் ரைட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹஸ்பண்டு வேற தொடர்பு வச்சுருப்பான் இல்லையா, இந்த பக்கத்து வீட்டு மாமிக்கிட்ட கேட்போம், என்ன மாமி என்கிட்ட எனக்கிட்ட என்ன குறைச்சல் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைம்மா எல்லாமே உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரு டைலாக் இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களை சந்திக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்கிறேன் நான். ஆமாம், சோப்படிக்கிறதுக்காகவே நான் சொல்ல, ஏன்னா ஒரு 3 பேரை தான் விடாமல் ஃபாலோ பண்ணுறேன் எழுத்தில். ஒன்று காமெடிக்கு தேவன், யா அப்புறம் எழுத்துக்கு வந்து நீங்களும் கிவா ஜெகநாதன். அந்த பிராசம் அந்த ஸ்லேடை அதுதான் வந்து அதில் வந்து நீங்கள் பாதி கிணறு தாண்டிடலாம், கிணறு தானாக தாண்டி கிணறு தாண்டி போயிடும் நம்மளை நம்ம தாண்டிட்டு போகிறோம். கிவா ஜெகநாதன் பற்றியா பிராசத்துக்கு காரக்குடியிலேயே எங்கேயோ என் தலைமையில் ஒரு கவி இறங்கும் கம்பர் விட, கிவாஜா தான் அதை தொடங்கி வைக்கிறார். அவர் தொடங்கி தொடக்க உரை நிகழ்த்தின உடனே கவியரங்க தலைவர் அந்த ஆரம்பிக்கலான்னு சொல்லுவாங்க, நான் தலைவர். அவர் அப்போ அவர் கிவாஜா பேசி முடித்த உடனே இன்னை வாலியை ஆரம்பிக்கலாம், கவிஞர் வாலி ஆரம்பிக்கலாம்னு சா கணேசன் சொன்னார். உடனே கிவாஜா சொன்னார், ஆரம்பிக்கிறதுனா வாலிக்கு சொல்லித்தரணுமா, வாலி குரங்கு ஆரம்பிக்கிறது அட்டேங்கப்பா இல்லை
அவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிராசமெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நான் அந்த பிராசம் வந்து கீவாஜா அளவுக்கு நான் பார்த்தது உங்கள்கிட்ட தான் பார்த்தேன் நான். அந்த நான் சொன்னேன் கிளாஸ்மேட்டு கிளாஸ்மேட்டு அந்த மாதிரி அந்த வார்த்தை பண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் எதிர்பார்க்காம நீங்கள் நல்லா ஞாபகம் இன்னும் ஒரு தடவை நம்ம ராஜா சார் ரூமில் உட்காந்துருச்சே கமல் சாரா இல்லை வேறு யாரும் சொல்ல இந்த மாதிரி தைவானுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே வந்து ஏர்போர்ட்டில் ரொம்ப திட்டுறான் அப்படின்னா அப்போ தைவானுக்கு போனால் வெய்வாங்க சொல்லு அப்படின்னு அந்த கதர் வெதர் அது வந்து அது போகிறது சார் அந்த ஒரு திறமை இருந்தது தான் எனக்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக காப்பி அடிக்கிறது உங்களை தான் அந்த விஷயத்தில் எனக்கு அந்த இந்த டம்மி பல்லவின்னு சொல்கிறாங்களே எனக்கு எனக்கு கோவம் எனக்கு சொன்னாது அது எதுக்காக சொல்லணும் அது 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 யார் 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 எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை டம்மி பல்லவி யார் போடுறா அதை சொல்லுன்னு டம்மி பல்லவின்னு இசையப்பாளர் சொல்கிறாங்க டேரக்டர் சொல்கிறாரு இல்லை டம்மி பல்லவி யுவர் கரெக்ட் இதை சொன்னால் சில பேருக்கு தத்தகாரமாக உன்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது பாடுவாங்க இதுக்கு என்ன அடிச்சு பிடிச்சி உன்னை கடிச்சு நடிச்சு உன்னை மறிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு சார் சார் வாலி சார் இந்த முதல் வரியை மாத்தாதேன்னுவான் இந்த லிரிக் வந்த உடனே அவனால் இந்த தத்தகாரத்துக்கு லிரிக் வந்தால் எப்படி வரும்னு தீர்மானிக்க முடியாததுனால தான் மியூசிக் டைரக்டர்லாம் பயந்துக்கிண்டு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு டூப் லிரிக் தராங்க டூப் லிரிக் சில பேர் என்ன பண்ணுவான் அந்த டூப் லிரிக்கே ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆமாம் குழந்தை தாலாட்டு பாட்டுன்னு இருக்கும் சார் அந்த டூப்ளிட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு ஒரு அளவு பாடியிருப்பான் சார் அதை மாற்றாதீங்கன்னு சொன்ன டைரக்டர்லாம் இருக்கா குழந்தை தாலாட்டில் எப்படி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் தாய் பாடுவான்னு யோசிக்க மாட்டான் அதான்னா சினிமா நான் சொல்ல புரிஞ்சேன் உங்களுக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் ஆரோன்னு பாடியிருப்பான் ரொம்ப அருமையாக இருக்கு சார் அதை மாற்றாதீங்கன்னு ஏன்னா அர்த்தம் இல்லாமல் தாய் குழந்தைய வச்சுன்னு எப்படி அப்படி முடியும்னா என்ன சார் உங்களால் முடியாததா எவ்வளோ பெரிய கவிஞர்னுமா சார் இதே வேலை அவங்களுக்கு அது ஒரு சென்ஸாக அது எப்படி முடியும் அந்த பழக்கம் போகணும் ஏதோ உன்னை சொல்லாமல் விட மாட்டேன்னாலும் கண்ணே மணியே மூக்கே அப்படின்னு சொல்லாமல் விட மாட்டேன் ஜஸ்டிஃபை பண்ணலாம் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அதை தூக்கி அல்லாமல் விட மாட்டேன் அதான் சார் அதை ஒத்துக்க மாட்டான் இப்போ இந்த இப்போ நீ இதெல்லாம் போக முடியாது ஒன்றால் போக கிடைக்க முடியாது ரவிக்குமார் சார் ஆஃபீஸில் தசாவதாரத்துக்கு அந்த தத்தகாரத்தை தானே அதுவும் வந்தவர் ஹிந்தி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் தனன்னா தனன்னா தன்னா தனன்னா தனன்னா போட்டு விட்டார் ஒன்றரை நாள் நான் கமல் சார் ரவிக்குமார் இது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு வருவான் கண்ணன் தருவான் ஜிலேபி என்னெல்லாமோ யோசிச்சுட்டு சொன்னாங்க முகுந்தா முகுந்தா தோணலையே வனந்தா வனந்தா பிருந்தா வனம்தான் மறுநாள் நான் வந்தேன் வெண்ணெய் மண்ணை உண்ட வாயால் வெண்ணெய் உண்டவா எண்ணெய் உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா அடேங்கப்பா நேத்தி கமல் சார் சொன்ன முக்கியமா மறக்காம இதை சொல்லு நம்ம எல்லாம் ரெண்டு நாள் கழிச்சு ஆச்சரியப்பட்ட ஒரு லிரிக் நீங்க சொன்ன முகுந்தான்ற பேர் கிருஷ்ணருக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியலையே அப்படி கிருஷ்ணருக்கு இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா எனக்கு அப்படியே பணம் வரும் கமல் வந்து இந்த ஹேமாமல் வீட்டில் குடியிருந்தாப்புல அவரு சார் நம்ம காதபரி டப்பிங் பண்ணோம் இல்லையா ஆமாமா அந்த கஸ்தூரிங்கார் ரோட்ல அப்போ வந்து இந்த உன்ன நினச்சேன் பாட்டு இல்லை அதுக்கு ஏதோ பல்லவி சொன்னேன் அப்புறம் திரும்பி திரும்பி கமல் ஏதாவது சொன்னோம் யோ கடா கடாங்கிறேன் அப்புறம் உடக்கு பால்ங்கிறியா அவ்வளோதான் ஏன் வருந்தேன் கடாவிலேருந்து எப்படியோ உடக்கு பால் வரணேன் இல்லை இந்த கடாவிலேருந்து பால் வரணும் எங்களுக்கு தெரியும் சார்னு சிரிக்கும் சிரிப்பு முட்டி அந்த பாட்டை வாங்கிட்டான் உன்ன நினச்சேன் பாட்டு வீனஸ் காலையில் கொண்டு வந்து கொடுத்தீங்க ஒன்று தான் அந்த கடைசியில் ஸ்டேட் அவார்டு கூட வந்தது அந்த பாட்டு ஆமாம் எப்படி சார் கோவம் இல்லாமல் முடியும் கவிஞனுக்கு நம்ம பாலச்சந்திர இருக்கோடுகள் படம் பாட்டு குமாரோட அப்போ அந்த பேப்பருக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஒரு டிசைன் டிசைனர் கொண்டு வந்து கொடுக்குறான் நான் பாலச்சந்தர் குமார்லாம் உட்காந்துருக்கான் இந்த டிசைனை பார்த்தோம் இருக்கோடுகள் சௌகார் ஜானகி நடிக்கணும் அப்போ பாலச்சந்தர் அந்த படத்தை பார்த்துட்டேன் நான் டிசைனில் என்னையா தூசின்னு இப்படி தட்டினேன் தூசி இல்லைன்னா பின்ன என்னது ஓ வாலியா ஏன் உன் பேரை அவ்வளோ பெருசு போட்டிருக்கேன் என் பேரை துணோடு போட்டிருக்கேன்னு சத்தம் விட்டேன் அது மாதிரி சில பேர்லாம் பண்ணுவாங்க அது அதெல்லாம் சும்மா தமாஷாகிட்டேன் ஐ டோன்ட் டேக் இட் பட் நீ வந்து சினிமாவிலையும் இதுலேயும் வாழ்க்கையில் ஒரு 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 நியாயமற்ற ஒரு செயல் உனக்கு நடக்கிறதுனா கொஞ்சம் நீ அதுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டலன்னு வையே அப்புறம் மண்புழுக்கு மரவட்டைக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஆகிடும் வாழ்க்கை பட் அதே மாரி நீங்கள் வந்து ஒரு கமல் ரஜினியாக இருக்கட்டும் சங்கர்
முருகதாஸ் வந்து இன்பாக்ஸில் வந்து சொல்லிருக்கார், உன்னுடைய ஃபேவரட் ஐகான் யார் அப்படின்னா வாலி சார் சொல்லிருக்காரு. ஆமாம் ஆமாம், முருகதாஸ். நீங்களே முருகதாசர் தான் இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படித்த போது. சாதாரணமாக உங்களோட ஃபேவரட் ஐகான் யாருன்னா மெல் கிப்சன் அது இதில் அழுத்துவானுங்க அனாவசியமாக. அவர் நல்லா ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக நியாயம் யதார்த்தமாக, என்னுடைய ஐகான் அப்படின்னா வாலி சார் தான் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக என்னன்னு தெரியல எனக்கு. அதை படிக்கலை, பட் அவனை முதல்ல எங்கிட்ட பாட்டு எழுத வந்தான். தீனா படம் அதான் அவன் முதல்ல டைரக்ட் பண்ண படம். யுவன் சங்கர் ராஜா டூ நடத்தின வந்தான். என்னையா சுச்சுவேஷன் சரி, அவனை பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியும், பியூனியாக இருப்பான். நீ என்ன, நீ டைரக்டர் அப்படின்ன? ஆமாம் சார். யார்கிட்ட இருந்த? நான் எஸ்ஜே சூர்யாட்ட இருந்தேன். ஆ, என்ன சுச்சுவேஷன் சொல்லு சார். அது மாதிரி அஜித் ஒரு ரவுடி சார், அவன் பாடுறான் சார் ஒரு கலா சாங் சார். சரி அடுத்த வாரம் பாட்டு நபரம் நான் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. தான் போயிட்டான். பத்து நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன், பாட்டு ரெடி வான் வந்து உட்காந்தான். நான் பாடுறேன், பத்தி குச்சி பத்திக்காதடா, யாரும் வந்து உரசாம, பம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் வந்து உசுப்பாம உசுப்பாம. இதை பாட்டை பாடி காட்டுறேன். அவன் உட்காந்துருந்தான், இப்படியே இருந்தான். நான் ரெண்டு நிமிஷம் பார்த்தேன். யோ, இதுக்கு தான் என் புது டைரக்டர்கிட்டலாம் பாட்டு எழுதுறதில்லைங்கிறது. நல்லா இருக்குன்னா நல்லா இருன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னா வேறு எழுதிட்டு போகிறோம். இது என்ன பெரிய பைபிளாக மாற்றக்கூடாதுன்னு சும்மா செத்தவங்க இல்லை வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி உட்காந்துட்டுருக்குறேன் சொல்லியா நீ? இல்லை சார், படம் பூரா அஜித்குமார் வாயில் வத்திக்குச்சியை குத்திக்கிட்டே வருவான் சார். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் யதார்த்தமாக என்னை வத்திக்குச்சியை பற்றிக்காதுறாரு. அப்புறம் வந்து நான் அவனை ரெண்டு மூணு பாட்டு எழுதினேன். அவனுடைய இதெல்லாம் பார்த்து, எந்த ஊர்னா கள்ளக்குறிச்சின்னா, என்ன உனக்கு ஆசை என்ன சார்? இந்தி படமெல்லாம் பண்ணணும் சார்ண்ணா, நீ பண்ண விடான்னு. பண்ண பார்த்தீங்களா கஜினி? கஜினி. அதனால என்னை எங்கே பார்த்தாலும் நான் டக்குன்னு கால விடுவான், ரொம்ப மரியாதையாக இருப்பான். என்னென்ன அந்த மாதிரி ஒரு ஒரு முருகு இல்லை இல்லை, நமக்கு சினிமா உலகத்தில் என்ன தெரியுமா, யாருடையாவது சிறு பொறி இருந்தால் ஊதி கனால் வளர்க்குறது தான் என் வேலை. ஆமாம், நீ தேரமாட்ட வரமாட்ட அப்படின்லாம் எவனையுமே சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணி முட்டி வாயான்னு கூடிய வரைக்கும் இவள் ப்ளஸ் எனிபடி. நாகேஷ்லாம் பேசிகிட்டு இருக்கிச்சு, அதான் ஒருத்தர் சொன்னார், நாகேஷ் சொன்னார் க்ளப்பில் அவர் ஜோக் சொன்னார், சீட்டு விளையாடிந்தாரான் நாகேஷ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஒருத்த வந்து நான் அவனை தான் தினம் மாடி விளையாடுவோம் கீத் கோட்டையில். நான் கிளம்புறேன்ண்ணா, இருடா மணி ஒம்பது நேரம் இருந்தேன் போனேன், ஒய்ஃப் இருவேன் நீ போய் தான் உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் போனோம். ஆமாண்ணா வேறு வழி இல்லை, நீங்களாம் அப்படி ஆள் போட்டிருக்கீங்க, நான் வசதி கிடையாது, நான் போய் தான் கொஞ்சம் ஆகணும் அப்படின்னா. அது மாதிரி ரொம்ப ரிப்பார்ட்டிஸ் அந்த பட்டு பட்டு நாகேஸ்வரனுடைய இதெல்லாமே ரொம்ப இப்போ விட ஏதோ ஒரு ஜோக் வந்து நாகேஸ்வர். நான் வந்து பாத்ரூம் போகிறேன் காலையில், அங்கே ஏதோ தண்ணி கொட்டியிருக்கு, வடிக்கு தடார்னு விழுந்துட்டேன். நாகேஸ்வரன் தான், ஏன்டா படுத்துக்க இடம் இல்லையா இங்கே படுத்துருக்கேன். அவனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் ஜோக்கு யார்கிட்டையும் வராது. நீ இந்த பாமா விஜயத்தில் பார்த்தேன்னா, இப்போ நம்ம நாகேஷை பற்றி பேசலாம், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் நாகேஷோடைய வளர்ந்தவன். ஆமாம், அதாவது பாமா விஜயத்தில் இந்த ஸ்டாராக வருவாங்க இந்த ராஜஸ்ரீ, வந்தவொடனே அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த வீடில் நாகேஷ் டக்குன்னு குதிச்சு பக்கத்தில் வருவான். இந்த சிரிப்பு மட்டும் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க இல்லை? இது ஏதோ ஒரு படத்தில் சிரிப்புக்காக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதோ ஒரு படத்துலங்க அந்த படத்தை கூட ஜனங்கள்லாம் இன்டர்வியூல வெளில விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு படம் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். இன்டர்வியூல ஜனங்கள்லாம் மட்டும் சந்தோஷமாக இருப்பாங்களாம் அந்த படத்தில் கூட. என்பதனால் உப்பு தண்ணீரை குடிக்கலாமா? குடிக்கலாமா? முன்னோர்கள் சொன்னாங்கிறதுக்காக மூடத்தனத்தை அப்படி அக்செப்ட் பண்ணேன். புதுசு நம்ம அப்பன் வட்டிய கிணறு தான், அது உப்பு தண்ணியாக இருக்குது. நீ அதை தூர்வாரி பண்ணணும், தேத்தாங்கொட்டையை போடணும், பொட்டாசியம் பர்மாங்கனேட் போடணும், அதை கரெக்ட் பண்ணணுமே தவிர, அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறதுக்காக, அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறதெல்லாம் இருக்காது. எவன் சொன்னால் என்ன சொன்னாங்கிறது நீ யோசி. வள்ளுவர் சொன்னால் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு, அவன் பொருள் மெய்ப்பொருள் அறிவுன்னு. பாரதியாரெலாம் நம்ம ரிமார்க்கபிள் மியூசிக்கல் வேர்ட்ஸ். இன்றைக்கி இந்த பாரதியாருடைய பாட்டுகளெல்லாம் டியூனில் நம்ம கேட்குறப்போ, தங்கமே கண்ணன் மன்னர்களை தங்கமே தங்கம் கண்டு, கோபாலகிருஷ்ணன் படத்தில் ஜி ராமநாதன் போட்டு ஜானகி பாடினது என்ன, அதே மாதிரி ஜி ராமநாதன் கப்பலொட்டி தமிழில் காற்று வெளியீடை கண்ணம் இல்லை முன்ன வச்சுக்கண்ணா. யூ ஆர் ஆல்சோ ஏ மல்டி ஃபேசட் பர்சன் லைக் மீ. நீ கதை எழுதுவேன், வசனம் எழுதுவேன், படம் வரைவேன், ஏன் பாட்டும் எழுதுவேன், நடிக்கவும் செய்வேன், டைரக்டரும் எல்லாம் பண்ணுறேன். பட் போடுவோம் இல்லை, அது ஒன்று தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஒரு ஐடென்டிட்டிங்கிறது
வாலின்னா ஒரு கவிஞர்னு இருக்கணும். நம்ம எனக்கு பார்த்து நான் கிரிக்கெட் விட நல்லா ஆடுவேன். நாகேஷை விட கிரிக்கெட் ஆடுறதுனு நான் பார்த்ததே இல்லை நாட்டில். ஆமாம், அப்படி ஆடுவான். கேரம்போர்டில் ஸ்ட்ரைக்கர் எடுத்தால் 9 காயினும் ஒரே தடவை போட்டுருவான். டேபிள் டென்னிஸ் அப்படி ஆடுவான். சரி, நமக்கு வேறு இருக்கு. இப்போ டெண்டுல்கர் இருக்கு, டெண்டுல்கர் ஃபுட்பால் பிரபாமா விளையாடலாம். பட் என்ன தான் விளையாடினா கூட மாரடோனாவை ஒத்துக்கிற மாதிரி டெண்டுல்கரை ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் நினைவு நாடாக்கள் நீங்கள் வந்து அந்த ஒரு அம்மன் பாவாடைன்னு ஒரு கதையை நீங்கள் திரும்ப, ஆமாம் ஆமாம் ஆமாம், அற்புதமான கடை. கரெக்ட் கரெக்ட். அந்த மென்சஸ் இது அப்படிங்கிற மாதிரி, ஐயோ பிரில்லியன்ட் கதை. அது ஒரு தீஜானக ராமனோ ஒரு லாசா ராமாமிரதத்தோட இம்பாக்ட், அது ஜனனி புத்திர இம்பாக்ட் இருந்தது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீங்க யூ ஷட் ஹவ் கண்டினியூட் தட். அதான் தான் சொன்னேன், நான் உனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய முதல் சினிமா சிறுகதையை 1952 ஆகஸ்ட் மாதம் கலைமகளில், கதை பேரை பிராந்தி. ஒரு வாட்டி கிருஷ்ண வாசவன் நடிகர் இருக்கிற ரைட்டர், அவருடைய மணிவிழா நடந்தது உட்லண்ட்ஸில். அப்போ கீவாஜா சொன்னார், வாலி முத முதல்ல என் கலைமலில் தான் பிராந்தின்னு எழுதினார். பிராந்தின்னு எப்படி எழுதினாரோ அப்பயே அவர் சினிமாக்காரர் ஆவார்னு தெரியும்னு வந்தாங்கண்ணா. உங்களோட சீரங்கத்தில் தேவதை யார், எவருக்கு வேறு யாராவது இருந்தா உண்டா? அதெல்லாம் இன்ஃபேச்சுவேஷன் தான். நான் லவர் பண்ணதை யாருன்னு இதில் சொன்னேன்னு வச்சுக்கோ, என் பேரில் இருக்கிற மரியாதையப்படும். இப்போ நான் 16 வயசு பையனாக இருக்கிறச்சே 15 வயசு பொண்ணு தான் நான் லவ் பண்ணேன். நான் 30 வயசு மாமியில் லவ் பண்ணேன். ஆமாம், அது அது இன்ஃபேச்சுவேஷனில் உனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மாமி எப்போ குனிஞ்சு கோலம் போடுவான்னு காத்துக்கிட்டு. பெருமாளுக்கே துலகண்டாச்சியா இன்ஃபேச்சுவேஷன் தானே சீரகம் பெருமாளுக்கு. கரெக்ட். பெருமாள் சீரகம் பெருமாள் ராத்திரியில் லுங்கி கட்டி சப்பாத்தி தான். நான் தான் சார், இங்கே ராகவேந்திர சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்பக்கம் நாகோஜிராவ் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து மாடுகள்லாம் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பெருமாள் வருஷத்துக்கு கொடுத்தா பார்சாய பெருமாள் ஏழுவார். அங்கே வருவார். நான் வந்து ராகவேந்திர கோயிலுக்கு வியாழக்கிழமை போவேன் விடிகாரத்தில். ஒரு வாட்டி அந்த கோயிலை முன்பக்கம் சரி பண்ணுறாங்க, மூடிட்டாங்க, பின்பக்கம் வாங்கன்ட்டாங்க. நான் நாகோஜி தெரு வழியாக போயிருக்கேன், எனக்கு இருட்டில் ஒன்றும் தெரில, மா 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 மானு சவுண்டு வந்தது. திரும்பி வரைச்சி எப்படி பார்க்குறேன், கிட்டத்தட்ட 400 மாடு ஒரே அது வந்து விசர்ஜனம் பண்ணி அந்த அல்பசங்கை பண்ணி பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போய் தரையெல்லாம் ஒரே கப்பு நாத்தம் தூக்கிறது. மாடு வந்து கச கசன மாடு. அந்த மாட்டு நடுவில் ஒரு எடை பையன் வந்து உட்காந்துருக்கான், மூக்கில் ஒழுகிட்டு கீழே தரையில் படைச்சு கீழே உள்ளே இழுத்துக்கிறான். அது டென்ஷனாக இருக்காது எப்போ தரையில் பட போகிறதுன்ட்டு. அந்தளவு ஒரு கண்ணங்கரையில் ஒரு இடப்பையன். அவன் கிருஷ்ணனாகவும் இருக்கலாம், இருக்கலாம். அவன் கிருஷ்ணன் சொன்னால் நம்மளால் போய் கட்டிக்க முடியுமா? யாராலுமே முடியாது. அவன் தான் கிருஷ்ணன் இல்லையா? உலகத்திலே கரிய மால் தானே, மாலை கரிய மால். ஒருவேளை தெய்வம் அவனாக இருந்து கிருஷ்ணங்கிறத கருப்பு தான். மனுஷன் கருப்பாக இருக்கானா சிவப்பாக இருக்கானா முக்கியம் இல்லைன்னா மனுஷனாக இருக்கானாங்கிறது தான் முக்கியம். ஒருவர் உணவை ஒருவர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோன்னு பாரதியார் பாடினான். நம்ம வந்து ஒருவர் எழுத்தை ஒருவர் பறிக்கும் வழக்கம் கூடாதுன்னு நான் எல்லாம் ரைட்டருங்கிற முறையில் இருக்கணும். ஆமாம், இருக்கணும். ஒரு நாள் ஏறாம ஐட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப இதெல்லாம் யாருக்கும் தெரியாத விஷயம். பாலகுமாரன் தப்பாக எடுத்துக்க மாட்டார், அதுக்காக சொல்கிறேன். ஷார்ட் ஸ்டோரி பார்த்து பிடிச்சிருக்கேன் முக்தா சொன்னா. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஏ, நானே அசந்து போயிட்டேன். அவருடைய ஷார்ட் ஸ்டோரிக்கு இணையே கிடையாது, இணையே கிடையாது, இணையே கிடையாது. அப்போ அதை நான் கமல்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஏ ராமில், அண்ணா நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்னையான நாயகன் படத்தில் அந்த அந்த ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போவோம். போன உடனே அந்த பொண்ணு பரீட்சைக்கு படிச்சுருக்கோம், அதில் ஒரு டைலாக் வரும், எனக்கு பரீட்சை ஆ அப்படின்னு இருந்த வேலு நாயக்கர், ஒரு மணி நேரத்தில் விட்டுருவீங்களா? அந்த டைலாக் இவர் முக்தா சீனிவாசன் சொன்ன டைலாக். அந்த சிச்சுவேஷன் சொன்னது அவர் தான். ஆமாம், நாட்டு ரைட்டருடைய டைலாக் தான். முக்தா சீனிவாசன் தான் அந்த டைலாகை சொன்னது. இதை கமல் என்கிட்ட சொன்னாப்பில்ல. இப்போ சில டைலாக்லாம் நம்ம மறக்க முடியாது. கலைஞருடைய டைலாக் மந்திரிக்குமாரில், அரண்மனை நாயே அடக்கடா வாயே, அண்ணா வந்து வேலைக்காரியில் ஏழமையோடு தோழமை பூண்டாள், அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அற்புதம். எதுகை மோனியை விட கலைஞர் பராசக்தியில் சிவாஜி வந்து ரோட்டில் படுத்துட்டு போய் போலீஸ்காரன் தட்டிப்பார், எழுந்துப்பார், என்னடா முழிக்கிறோம் தூங்குறோம் எப்படா முழிக்க வேணும்னு முடியும். பிரில்லியன்ட் அது, பிரில்லியன்ட் டைலாக். இப்போ வச்சிருப்பேன் ஏதோ ஆனைக்கா பற்றி ஒரு கவிதை, என்னை பற்றி ஒரு வெண்பா படி அதை கேட்போம் உங்களுக்காக. இன்னொன்று, அன்புள்ள ஆசான் வாலி சாருக்கு, ஆனைக்கா அம்மை, ஆனைக்கா அம்மை அருளால் தமிழ் எதுகை, மோனைக்கா கோவில் மடப்பள்ளி பானைக்கா, காலமேகம் போன்ற கவியே சினிமாவை ஆள வேண்டும் இன்னும் நூற்றாண்டு. அவர் ராமானுஜர் சொன்னார் இல்லையா, பிள்ளை பெருமாளைங்க இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கட்டும். உனக்கு வெண்பா ராப்தாவா வருதுயா, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி தீர்கா சார், ரொம்ப பிரமாதம். நீ டைலாக் எத்தனையோ படம் எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. எனக்கு பிடிச்ச படத்தை விட எனக்கு பிடிச்ச டைலாக் நான் சொல்கிறேன். அது சொல்லு. நீங்கள் வந்து மின்ன எழுதினீங்க ஒரு பட்டிமன்றத்தில் தான் சொன்னேன், இந்த
வடகள தெங்கல ரெண்டு பேருமே வைஷ்ணவ தான். வடகள தெங்கல தகராறு வந்த போது காஞ்சிபுரம் யானைக்கு வந்து மாத்தி மாத்தி எட்டா புண்ணார அளவுக்கு அதுக்கு நீங்க யானைக்கு மதம் பிடிக்கவில்லை சொன்ன. அதாவது என்னன்னா நீ சொல்றது கரெக்ட், காஞ்சிபுரம் யானைக்கு வடகளை போடுறேன்னு ஒருத்தன் போடுறான், உடனே ஒருத்தன் அழிச்சு விட்டு தெங்கலை போடுறான், அது நெத்தி புண்ணாகி போச்சு. அரசியல கோர்ட்டில் கேஸ் நடந்தது, அது கோர்ட்டில் கேஸு, யானை நாமம் இல்லாமல் இருக்கு, சங்கிலி போட்டு கட்டியிருக்கு, வழக்கு மேலே வழக்கு, வாய்தா மேலே வாய்தா, இட் வாஸ் கோயிங் ஆன். ஒரு நாள் சங்கிலி அறுத்துன்னு ஓடித்து, ஊர் ஜனங்கள் என்ன சொன்னாங்க, யானைக்கு மதம் பிடித்து விட்டது ஓடித்துன்னா, உண்மை அது இல்லை, யானைக்கு மதம் பிடிக்கவில்லை ஓடித்து, புரியல? அது மாதிரி தான். அது இந்த பிரியன்ஸாக ஒரு கிருபானந்த வாரியார், ஒரு வாலி, ஒரு கீவா ஜெகநாதன், ஒரு உவேசா, அது வந்து இப்போ மிஸ்ஸிங். இப்போ கெட்டிகாரத்தில் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஏன் நான் அதை பற்றி கவலை பண்ணா, காலம் எப்பொழுதும் தன்னுடைய தேவைக்கான ஆட்களை அதுவே தயார் செய்யும். பட் காலம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு, என்னன்னா நீங்க இருந்து இன்னும் இந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய இதை சப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இல்லையா? அது அதிர்ஷ்டம்ங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அருண் முன்வினை, 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 முன்னாடி பண்ண நல்ல வினையினால தான் நல்ல. என்ன படி, என்னை விட தமிழ் படித்தவங்களாம் 1000 பேர் இருக்கேன், நான் மட்டும் அப்படி இப்படி இருக்கேன். அதான் அது வந்து நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. ஒய்மி அப்படிங்கிறத நம்ம கெட்டதுக்கு என்ன போய் அப்படி சோதிக்கிற அப்படிங்கிறோம், எனக்கே இவ்வளோ கொடுத்துருக்கேங்கிற நம்ம ஓசி தானே. இப்போ கிரேசி மோகன், ஓசி மோகன் இப்போ திருப்பி சொல்லுது, அருமையான தத்துவம் அது. எல்லாரும் எனக்கு கஷ்டம் வந்தால் எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்கிறான், நிறைய பணம் வருதுன்னு வச்சுக்கோ, கடவுளை பார்த்து எனக்கே ஸோ கிரேசி மோகன் அதையும் கேட்கணும், அதையும் கேட்கணும். ஏன்னா ஐ ஃபீல் அட் டைம்ஸ் ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ டோன்ட் ஹேவ் பீஸ் ஆஃப் மைண்ட், அட் டைம்ஸ் ஐ கெட் ஓன்லி பீசஸ் ஆஃப் மைண்ட் தான், பீசஸ் ஆஃப் மைண்ட், நாட் பீஸ் ஆஃப் மைண்டு. அப்போ இந்த பணத்தினால தானே இதெல்லாம் வருது. ராத்திரி ஒரு ட்ராமா அன்னாசம் பாட்டு என்ன மாதிரி, இல்லை இல்லை என்பவருக்கு எதுவும் இல்லை, எல்லாம் இருந்தும் இல்லை என்பவருக்கு அமைதி இல்லை, அமைதி இல்லை. சினிமா பாட்டு எவ்வளோ வேலை செய்யுது பார். நான் அவன் சொல்கிறேன், உனக்கு என்னுடைய இளமையான உணர்வுகள் எழுதுறதெல்லாம் இந்த ஏஜில் காரணம், கண்ணதாசனுடைய ஒரு பர்டிகுலர் சாங், அந்த அந்த சாங்க என்னுடைய வரியை அனுஷ்டிக்கிறது கஷ்டம், ஆனால் அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்கணும். நிம்மதியாக வாழணும்னா கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், அதுவே கடலளவு ஆனாலும் மயங்க மாட்டேன், மயங்க மாட்டேன். பியூட்டிஃபுல், அது ரொம்ப முக்கியம். கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், இவ்வளோதான் கிடைச்சதுன்னு கலக்கமும் படக்கூடாது, அதுவே கடலளவு ஆனாலும் மயங்கிடக்கூடாது. ஒவ்வொருத்தனங்களையும் 9 மனுஷன் இருக்கிறான், நம்ம வந்து நல்ல அந்த அந்த நல்ல மனிதன் ஐயங்கிற போது நல்ல காரியம் செய்கிறோம். நான் கல்கியில் கேள்வி பதில் எழுந்தேன், அதில் ஒரு கேள்வி குதிரமாக கட்டு தொடர்ந்து எழுதிட்டு நீ பார்த்தேன். அவன் ராமர் காட்டுக்கு போனார, அவரை வந்து கொசு கடிக்காதான்னு கேட்டிருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து என் பையன்ட்ட சும்மா டே யோசிச்சு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வத்தல் செயல்பட்டு போயிட்டேன். அப்போ யானை கொசு வந்து ராமரை கடிக்காது பாடம், என்ன கடிக்கிற கொசு வந்து பொம்பளை கொசுவான், ராமர் ஏகபத்தினி வருதுன்னு அப்படின்னா அப்படியா? அவன் கடிக்கிற கொசு கடிக்கிற மலேரியா கொசு வந்து பொம்பளை கொசு. பாரு இவ்வளவு விஞ்ஞானமும் இருக்கு, இதில் விஞ்ஞானம் விஞ்ஞானமும் இருக்கு. அது நீங்கள் கொட்டிருக்கேன் சார், நீங்கள் நீங்கள் அந்த நினைவு நாடாக்கள்லாம் விடாதீங்க, நீங்கள் இன்னொன்று நினைவு பாவாடை எல்லாம் எழுதுங்க. நினைவு நாடாக்கள் எழுதுறதுக்கு காரணமே என் நண்பர் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர், மைப்பா நாராயண் ஒரு பத்திரிகைக்காரர், அவங்கள விடாமல் பிடிச்ச சொல்லு, அவங்க என்ன பிடிச்சிப்பாங்க. அதாவது நினைவு நாடாம நினைவு பாவாடை நினைவு ஜாக்கெட்டு எல்லாம் எழுதுங்க. ஓகே, ரொம்ப வெரி கைண்ட் ஆஃப் யூ, ரொம்ப சந்தோஷம். டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம், உங்கள் ஆசீர்வாதம் வேணும் சார், நிறைய நிறைய தேங்க்யூ.